பாட்டில ஆணி உத்திரத்து ஆனந்த
கருப்ப சுவாமி அடியாளுக்கு அருள் புரிவா. ஐயா நீ சீரையும் வளர்த்தவன், செல்ல பிள்ளை அவன் கருப்பா, ஏ தாவ காத்த கருப்ப சுவாமி எனக்கு தற்காக்க வேணும். ஐயா குஞ்சு பொறிச்சா எப்படி இருக்கும்? அதே போலவே அட்டகாலி எட்டு பேரும் கைக்கிளையும் வாய்க்கிளையும் காமாடும் தளமாடுமா? காளியர்கள் எட்டு பேரும் கலி உலகத்திலே வந்து பிறக்க, அவளுக்கு நாகம் குடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட, பூவை குலவை போட அம்மாளுக்கு குள்ள நரி தாளாட்ட, பாம்பிருந்து தாளாட்ட நம்ம பக்தர்கள் எல்லாம் குலவை போட, அம்பிகை எட்டு பேரும் அவதாரம் செய்து நாகராஜனும் நாகக்கண்ணியும் கொம்பு தேனை கொடுத்து சிறப்பாக வளர்த்து வருகின்றார்கள். அப்படியாகவே இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் வளர்த்து வரும் போது பராசக்தியாகப்பட்ட பார்வதி பகவானை அழைத்து கொண்டு வரணும் என்று பார்வதி பகவானை அழைத்து, சாமே ஆண்டவன பகவானே, ஆண்டவன பகவானே, என்னை எட்டு நாளைக்குள்ள ஏழு எட்டு தோழி வேணும், பத்து எட்டு நாளைக்குள்ள பாவையர்கள் எனக்கு வேணும், அருகில் விளையாட அருகில் விளையாட
எட்டு பேரையும் எடுத்து வந்து கொடுப்பதற்கு என்னால் முடியாத காரியம். ஆண்டவர், நீர் ஒரு ஆம்பளை தானே, உங்களால முடியாதுன்னு சொன்னா அவன் எட்டு பேரையும் எப்படி எடுத்து வர முடியும்? அம்மா பார்வதி, நான் ஆண்டவே ஒரு ஆம்பளை தான், இருந்தாலும் உலகத்திலே ஒரு பொருளை படைக்கும் பொறுப்பு தான் என்னிடத்திலே, தவிர அந்த பொருளை எடுக்கக்கூடிய அதிகாரம் என் பெருமானுக்கு தான் இருக்கிறது. அதனால உங்க அண்ணன் இருக்கானே கோபால கண்ணே, அந்த கண்ணனால் கூடாத காரியம் கலி உலகத்தில் எதுவும் இல்லை அம்மா. கண்ணன் இல்லைன்னு சொன்னா கதையே கிடையாது. ஒரு படத்துல ஒரு வில்லனை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கதாநாயகன் வரணும், வந்தா தான் அந்த வில்லனை அழிக்க முடியும். அப்போ எல்லா கதையிலையுமே கண்ணன் இல்லைன்னா கதை கிடையாது, கண்ணன் தான் கதைக்கே கதாநாயகன். அப்பேற்பட்ட என் பெருமானை அழைத்து உன் தங்கைமார எட்டு பேரையும் நீ எடுத்துட்டு வா அப்படின்னு ஆண்டவன் பார்வதியை சொன்னார். பார்த்தா பார்வதி, ஆண்டவன் இப்படி எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், அப்ப நம்ம அண்ணனை தான் நம்ம அழைக்க வேண்டும் என்ற ஆதிசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி அண்ணனாகிய என் பெருமானை எப்படி அழைக்கிறா தெரியுமா? ஏ அண்ணா அண்ணா கோபால கோபால, அண்ணா அண்ணா கோபால கோபால, என்னை ஆதிசக்தி வார்த்தை கேளு வார்த்தை கேளு, ஆயர் குலம் காத்தவனே ஆயர் குலம் காத்தவனே, அச்சுதேனே வாருமையா வாருமையா, நீ பார்க்கடலில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட
அப்படி என்ன கவலை? என்ன கோபால கண்ணா, ஆண்டவங்கிட்ட நம்ம தங்கச்சிய பத்தி நான் லேசா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஆண்டவன் அவளை பிடிச்சபடியா அவதான் பேரழகி அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். இனி இந்த பார்வதியை இறைவன் மறந்தாலும் மறந்து விடுவார் அண்ணா. ஆகையினால் அவள் எட்டு பேரையும் நாகலோக பட்டணத்தில இருந்து ஆதி கைலாசத்திற்கு என்னுடைய அருகாமையிலே அமர்ந்து வைப்பதற்கு நீ போய் அவ எட்டு பேரையும் எடுத்து வந்து கொடுக்கணும். நான் கைலாசத்துல ஒத்தையில இருக்கேன். ஆண்டவன் போற போக்கு சரியில்லை, அதனால நீ எட்டு பேரையும் கைலாசத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். இன்னைக்கு அவ சின்ன பிள்ளை, நாளை பொண்ணு அவ வளர்ந்து ஆளாகி ஒரு பெரிய ஆளா வந்தான்னா, அவ 16 வயதிலே பக்குவதி பெண்ணாகி இருக்கும் போது இன்னையில இருந்து இரு மடங்கு அழகு நிறைந்த பெண்ணா இருப்பா. அப்படி இருந்தா இந்த பார்வதியை ஆண்டவன் மறந்து விடுவாரே? ஆண்டவன் என்னை மறப்பார், எட்டு பேரையும் மனம் முடித்து கொள்ளுவார். என்ன சக்தி ஏத்தா மறந்துடுவார்? அவர் தங்கரிய மனம் முடிப்பார், கோமதிய மறந்துடுவார், அந்த கொடிமையில மனம் முடிப்பார். ஏ அண்ணா அண்ணா கோபாலா, அவர் அந்த தாலி வேறா? ஏ நாக தாலி வேறியா? அந்த நாகதாலி வேறையும் பறக்கும் படகையும் நான் யாருக்கிட்ட போய் வாங்கிட்டு வரணும்? என்கிட்ட பறக்கும் படகு ஒண்ணு, நாகதாலி வேறு ஒண்ணு, எனக்கு இரண்டு வரம் தந்திரானா, இரண்டு வரம் தந்திரானா, என்ன எடுத்து வர வேணும் ஐயா? பெருமான் வரத்தை கையிலே வாங்கினார்.